வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த மருதாணி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து லக்ஷ்மி கலாச்சாரம் இருந்தது அதனால் வீட்டுக்குள்ளே வளர்த்தா நல்லது வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தாலும் நல்லது இதுக்கு மருதோன்றி ஐவனம் ஐநா இலை அலவனம் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது இது இலை பூ விதை வேர் அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது இதை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம் அல்லது ஸ்டெம்மை கட் பண்ணி அதை வச்சாலும் செடிகள் உருவாகும் இதுக்குன்னு மெனக்கெட தேவையில்லை நம்ம வீட்டில் அரிசி கழுகுன தண்ணி காய்கறி கழுகுன தண்ணி இதை ஊற்றி வந்தாலே போதும் நல்லா வளரும் அதே மாதிரி ஹைட்டாகவும் வளர்க்காமல் நிறைய அப்படியே கட் பண்ணி கட் பண்ணிட்டு வந்தோம்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும் நம்மளுக்கு பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட்டு வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட்னால் இது வாஸ்து குறைபாட்டை நீக்கும் வீட்டுக்குள்ளே வந்து எதிர்மறை சக்திகள் வராமல் தடுக்கும் நேர்மறை எண்ணங்கள் நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு உருவாகும் மருதாணியை வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு நாளாவது கைகளில் வச்சுக்கிட்டோம்னா உடல் சூட்டை குறைக்கும் உடல் வந்து குளிர்ச்சியாகும் முடி சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இந்த மருதாணி இளநரை பொடுகு முடி கொட்டுவதை தடுக்கும் நில சில பேர் பார்த்தோம்னா முடி கலருக்காகவும் பயன்படுத்துவாங்க அதை வந்து பச்சையாக அரைச்சி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு கழிவுவாங்க அப்போ முடி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வந்து இந்த இளநரை பொடுகு முடி கொட்டுவதை தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் இந்த மருதாணி இலையை அரைச்சி காய வச்சு அதை வந்து எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை கொதிக்க வச்சும் பயன்படுத்துவாங்க பெண்கள் வந்து கைகளில் மருதாணி இலையை வச்சு பூஜை செய்தால் அதனுடைய பலன் வந்து ரெட்டிப்பாகும் அதாவது வந்துன்னா கைகளில் மருதாணி இட்டு நம்ம தினம் பூஜை செய்து வந்தால் நம்முடைய அந்த பூஜையுடைய பலன் வந்து ரெட்டிப்பாகும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கைகளில் வந்து பெண்கள் மட்டும்தான் வைக்கணும் அவசியம் இல்லை பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து என்னென்னா நகை சுத்து வராமல் தடுக்கும் இது ஒரு கிருமி நாசினி கை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் தூக்கம் வராதவங்க தலாணி கடியில் இந்த மருதாணி பூக்களை வச்சு தூங்கினா நல்லா தூக்கம் வரும் டென்ஷன் குறையும் இந்த வேலை பழுவனால இருக்கக்கூடிய டென்ஷன் குறையும் ரத்தம் ஓட்டம் சீராகும் அடுத்து உடல் குளிர்ச்சி நல்லா உண்டாக்கும் தீக்காயம் பட்ட இடத்துல வந்து இந்த இலையை அரைச்சு பூசினா தீக்காயத்தினால ஏற்படக்கூடிய அந்த வலியலை குறைக்கும் தீக்காயத்தினால ஏற்படக்கூடிய அந்த தழும்ப வந்து வராமல் தடுக்கும் சொரி சரங்குக்கும் அப்படித்தான் அந்த இட சொரி சரங்கு உள்ள இடத்துல இந்த மருதாணியை அரைச்சி பூசினா நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதனுடைய இலை விதை தண்டு இதை வந்து நம்ம தூபத்துக்கு பயன்படுத்தலாம் தினசரி கூட சாம்பிராணியோட சேர்த்து இதை போட்டால் வீட்டுக்கு ரொம்ப நல்லது அதாவது நல்ல எண்ணங்கள் வீட்டில் உள்ளவருக்கு உருவாகும் அதுக்கப்புறம் சீதை வந்து மருதாணிக்கு ஒரு வரம் கொடுத்தாங்களாம் யார் வந்து உன்னை வந்து தன்னுடைய கைகளில் வச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்னும் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் மெகந்தி விழா ஒன்று ஒன்று நடத்துகிறாங்க நம்ம நாட்டிலையுமே கல்யாணம் மாறுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை சுற்றத்தார் எல்லாருமே மெகந்தி போடுவோம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் மருதாணி வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்